ஹலோ எவ்ரிவன். 2022ல் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டான ஏசியை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஏசியோட ஃபுல் ரிவ்யூ, ஸ்பெஷலாக என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏசியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் 1.5 டன் 5-star இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி 4-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் லான்ச் பண்ணதில் இந்த ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி, ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், ஸ்டார் ரேட்டிங்னா என்ன, டன்னா என்ன, உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஏசி வந்து எவ்வளோ வாரண்டி கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாலேஷன் ஃபீ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் பில் கன்சம்ஷன் போனோம், எல்லாமே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட ஒரிஜினல் ஃபிகர் வந்து இருந்தாங்க, ஒரு பிளெயினான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 டன் 5-star ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35K தான் வச்சிருக்காங்க. அமேசானில் சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5-star 3-star பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். பட் கரண்டபிள் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3-star வந்து ஒரு 1000 யூனிட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணோம். பட் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 1.5 டன் 5-star வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா 826 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி வேர்ல்பூல் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி, ரூம் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.5 டன் வந்து 110 அதான் 111 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இந்த ஏசி வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்ஜி பார்த்தா 6-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து கொடுத்துருந்தாங்க, சாம்சங் பார்த்தீங்கன்னா 5-in-1 கன்வெர்ட்டபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க 4-in-1 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நேமிங் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா பார்ட்டி மோட், ப்ளஸ் மோட், ஹோம் மோட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுதாங்க, நேம் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 0.9T சொல்லியிருக்காங்க, அந்த டீனா ஒன்றுமே இல்லைங்க, டன். இந்த ஏசியோட ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.5 டன் பார்த்தீங்களா. இந்த 4-in-1 கன்வெர்ட்டபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.9T ஆப்ஷன் வந்து இருக்குது, 1.1T ஆப்ஷன் இருக்குது, 1.3T, 1.5T அது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி மோட்னா இப்போது நார்மலாக ஓட ஏசி வந்து 120% ஓடுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.90 வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் உங்கள் ரூமில் வந்து ஒரு 4 பேர், 4 பேருக்கும் கம்மியாக இருக்கீங்கன்னா 0.90 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ரூமில் ஒரு 6 பேர் இருக்கீங்கன்னா 1.1T ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரூமில் ஒரு 8 பேர் இருக்கீங்கன்னா 1.3T, அண்ட் 10 பேர் இருக்கீங்கன்னா 1.5T. இந்த ரேஞ்ச், இந்த கெப்பாசிட்டிக்கு இந்த மோடெல்லாம் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி வேர்ல்பூலில் சொல்லியிருக்காங்க. இதுதான் 4-in-1 கன்வெர்ட்டபிள் சொல்லியிருக்காங்க. இதே தான் சாம்சங்லேயும் சொன்னாங்க, எல்ஜிலேயும் சொன்னாங்க. பட் அவங்க வந்து பேர் வந்து வேறு மாதிரி கொடுத்தாங்க, பார்ட்டி மோட், ப்ளஸ் மோட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க வந்து டீன்ற ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்டெலிசென்ஸ் இன்வெர்டர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, எல்ஜியில் பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டூயல் இன்வெர்டரில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி நீங்கள் ஆன் பண்ணோடனே ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், அதே சமயத்தில் கொஞ்சம் கரண்ட் வந்து அதிகமாக உழைக்கும். பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள்தில் வந்து இன்டெலிசென்ஸ் இன்வெர்டர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் ஏசியும் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் கூலிங் ஆகும், அதே சமயத்தில் எலக்ட்ரிசிட்டி கம்மியாக கன்சியூம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி, இன்டெலிசென்ஸ் இன்வெர்டர் டெக்னாலஜியோட ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி வேர்ல்பூல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்றபடி அந்த R32 அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷலாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீஸ்டார்ட். ஆட்டோ ரீஸ்டார்ட்னா ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நார்மலாக ஏசி வந்து ஓடிட்டுருக்கு, ஏசி ஓடிட்டு இருக்கும்போது பவர் வந்து கட் ஆயிடுச்சுன்னா இந்த ஏசி வந்து நீங்கள் இப்போ பவர் வந்து ஒரு 10 நிமிஷம் கட் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ஏசி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்பரேச்சர் வச்சுருப்பீங்க கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி, அப்போ உங்கள் ரூம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி ஏசி வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலில் வந்து இது புதுசாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை பற்றி சொல்லியிருக்காங்க, ஹட் அண்ட் டிஸ்பிளே டிசைன் சொல்லியிருக்காங்க. அந்த ஏசியோட டிசைனை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ளீன், இந்த செல்ஃப் க்ளீனை பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 டிகிரி செல்சியஸ்லேயும் இந்த ஏசி வந்து ரன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச், அதாவது அந்த பவர் கன்சம்ஷன் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இன்டெலிசென்ஸ் இன்வெர்டர் டெக்னாலஜி, அந்த இன்வெர்டர் யூஸ் பண்ணுறதுனால பவர் வந்து கரெக்டாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டயக்னாசிஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நார்மலாக ஏசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏசியில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா, நீங்கள் செல்ஃப் டயக்னாசிஸ் ரிமோட்டில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, எதனா ப்ராப்ளம் இருக்கான்ற மாதிரி அது ஷோவாகும், அதுதாங்க செல்ஃப் டயக்னாசிஸ் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து 150 வோல்டேஜ்லேருந்து 164 வோல்டேஜ் ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் இருந்ததுனா ஸ்டெப்லைசர் தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டெப்லைசர் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதான் இந்த ரேஞ்சில் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவோ கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா நீங்கள் ஸ்டெப்லைசர் மாற்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் வந்து 100% காப்பர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த காப்பர் யூஸ் பண்ணுறதுனால என்ன அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப கம்மியாகும், கூலிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன், அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்பவே கம்மியாக கன்சியூம் பண்ணுவோம் காப்பர் வந்து.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 1500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. மற்ற ப்ராண்டை பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்ச் தான் பண்ணாங்க, 1500 போட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லுவாங்க. இந்த 1500 வந்து காமன் ப்ரைஸ் தான், இது வந்து ப்ராண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து ஒரு இந்த வருஷத்துலேயே ஒரு சீப்பான பெஸ்ட்டான ஏசி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1.5 டன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 35K அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபைனலாக வாரண்ட்டி பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி, கண்டென்சருக்கு 1 இயர் வாரண்ட்டி, கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க.